முருகா, கார்த்திக் சார் என்னை அழைச்சிட்டு வரும்போது குழப்பத்தோடு தான் வந்தாரு. இப்ப அவரு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது இன்னொரு குழப்பத்தை அவருக்கு கொடுத்து அனுப்புறியே, இப்படி நீ பண்ணலாமா? யாருக்கு நான் 100% உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அவர்கிட்டயே திரும்ப திரும்ப பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலையை எனக்கு கொடுக்கறியே, இதெல்லாம் உனக்கே சரின்னு படுதா? கார்த்திக் சாரோட எல்லா குழப்பத்துக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. ஆனா அது இருந்தும் சொல்ல முடியாத நிலைமையில என்ன வச்சிருக்கியே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? உனக்கு என் மேல இறக்கமே வராதா? கார்த்திக் சார் ரெடி ஆயிட்டாரா? ஏன் தீபா இப்படி இருக்க? கார்த்திக் தம்பி ஊருக்கு கிளம்புறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவுக்கு வருவேன்னு நினைச்சேன். இப்ப கூட இப்படி வந்து இங்க நின்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? உன்கிட்ட தானே கேக்குறேன் தீபா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அண்ணி. ஏ, உனக்காக தானே கார்த்திக் தம்பி இவ்வளவு தூரம் வந்தாரு. அவர் இடத்துல வேற ஒரு ஆள் இருந்தா நீ பண்ண வேலைக்கு இந்நேரம் இன்னொரு பொண்ண பாக்க சொல்லி அடுத்த கல்யாணத்துக்கு ரெடியா இருப்பாங்க தெரியுமா? கார்த்திக் சாரும் அப்படி இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும் தானே நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்னடி யோசிக்கிற? கார்த்திக் சார் எனக்காக தான் வந்தாருன்னு சொல்ல முடியாது அண்ணி. என் இடத்துல இன்னொரு பொண்ணு இருந்து இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவ கார்த்திக் சார் லைஃப்ல நுழைஞ்சிருந்தா கூட கார்த்திக் சார் இப்படிதான் வந்திருப்பாரு. தனிப்பட்ட இந்த தீபாவுக்காக அவர் வரல, அவரால ஒரு பொண்ணோட லைஃப் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவர் இங்க வந்திருக்காரு. அத நீங்க காதலாவோ புருஷன் பொண்டாட்டி பாசமாவோ எடுத்துக்கிட்டு குழப்பிக்காதீங்க அண்ணி. சரி, அவருக்கு மேல எந்த ஈர்ப்பும் இல்லைன்னு உனக்கு தோணுதா? அதுதான் நீ விலகி வந்ததுக்கு காரணமா? காரணத்தை தான் எல்லாரும் முன்னாடியே வச்சு சொல்லிட்டேனே அண்ணி. என் மேல தப்பு இல்லன்னு நிரூபிக்க நினைச்சேன், நிரூபிச்சிட்டேன், வந்துட்டேன். எனக்கும் கார்த்திக் சாருக்கும் நடந்தத ஒரு கல்யாணமாவே நான் பாக்கல அண்ணி. நான் வரேன் அண்ணி. நில்லு தீபா. நடந்தது கல்யாணமாவே நீ பாக்கல, அப்புறம் கார்த்திக் தம்பி மேல உனக்கு அவ்வளவு பாசம்? இதோ இப்ப கூட கார்த்திக் தம்பிக்கு சாப்பாடு எடுத்து வைங்கன்னு ஓடி வந்து சொல்றியே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன பாதுகாப்பா அழைச்சிட்டு வந்த நல்ல மனுஷனுக்கு நன்றியோட இருக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அப்போ இது வெறும் நன்றி உணர்ச்சி தான்? ஆமா. ஓஹோ, அப்போ நன்றி உணர்ச்சிக்காக மட்டும் இத பண்றவளுக்குதான் கோவில்ல யாரோ ஒரு பொண்ணு கார்த்திக் தம்பிய பார்த்ததுக்கு கோவம் அப்படி வந்துச்சா? யார்கிட்ட கதை விடுற அண்ணி? நீங்களா கற்பனையா நினைச்சுக்கிட்டு பேசாதீங்க அண்ணி, நான் வரேன். இப்ப கூட இவ இவ்வளவு பிடிவாதமா இருக்காளே, இவள என்ன பண்றதுன்னு தெரியல.
வர சார். தம்பி ஒரு நிமிஷம். தம்பி இவளை உங்க கூட கூட்டு போங்க. என்னப்பா இது, கார்த்திக் சார் ஊருக்கு போகும்போதாவது கொஞ்சம் நிம்மதியா போக விட வேண்டாமா? நீ இப்படி நிம்மதி இல்லாம தவிக்கிறிய. உன்னை இப்படி எங்களால காலம் பூரா பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதுக்காக நான் வேண்டான்னு உறுதியா முடிவெடுத்த வாழ்க்கையில திரும்பவும் என்ன போக சொல்றீங்களா? உறுதியா முடிவெடுத்துட்டியா? அப்புறம் ஏன் மாப்பிள்ள தம்பி இப்ப போயிட்டு வரேன் சொல்லி கார்ல ஏறினதும் கட்டுப்படுத்த முடியாம உன் கண்ணுல இருந்து தண்ணி வருதே? அவரை பிரிய முடியாம தானே நீ அழுத? அவரு கூட சேர்ந்து வாழ மனசுக்குள்ள அவ்வளவு ஆசையை தேக்கி வச்சிருக்க. எங்க எல்லாருக்கும் வேதம் தெரியுது, இருந்தாலும் பிடிவாதமா முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா அதுதான் எனக்கு ஏன் இன்னும் புரியல. பேசாம ஏறு வண்டியில. என்னால முடியாதுப்பா, என்ன விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், உங்களை கம்பல் பண்ண வேண்டாம் சார். ஹேய், ஏண்டி ஏன் இப்படி பண்ற பாரு. இப்ப கூட அந்த தம்பி உன் மேல கோவப்படாம எவ்வளவு பொறுமையா உனக்காக யோசிச்சு பேசுறாரு. இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்காவது அமையுமா? ஏண்டி வேணாங்கிற? மாப்பிள்ள தம்பி கூட போக மாட்டீல்ல, இந்த வாழ்க்கை உனக்கு வேணாம்ல. அப்ப ஏன் கூட வா? அப்பா பேசாம வா. அப்பா சார் என்ன பண்றீங்க? மாமா எங்க கூட்டிட்டு போறீங்க? மாமா எங்க? மாமா யூ என்னங்க? அப்பா பேசாத. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு என் பொண்ணு சந்தோஷமா வாழ போறான்னு நம்பி தாலி பிரிச்சு போக்குற சடங்க கூட ஒரு கல்யாணம் மாதிரி ஏற்பாடு பண்ணேன். ஆனா நீ கடைசி நொடியில அந்த வாழ்க்கையை வேணான்னு சொல்லி அத்தனை பேர் முன்னால வச்சு மாப்பிள்ள மனச நோகடிச்சிட்டு வந்த சார். அதே சார் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். எதுவும் நடந்துருச்சு விட்டுருங்க. இல்ல தம்பி, முடிஞ்சு போன விஷயம்னா விட்டுருலாம். ஆனா இப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம யாருக்காவது ஒரு தெளிவு இருக்கா? இல்லையே. இதெல்லாம் யாராவ? இதோ இவளாலதான் சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு.
இப்படி இவ குழம்பிக்கிட்டு இருக்கும் போது நம்ம யாருக்குமே நிம்மதி இல்லாம இருக்கே. எங்களை விடுங்க தம்பி, உங்க நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்கால. நீங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க மன நிம்மதி இல்லாம இருந்தா நாளைக்கு அந்த வேலையும் கெடும். இந்த பாரு, நாங்க பெத்தவங்க, நீ அழுதாலும் சரி அடம் பிடிச்சாலும் சரி, ஒரு நேரம் கோபம் வந்தாலும் இன்னொரு நேரம் நாங்க அரவணைச்சு போவோம். ஆனா மாப்பிளைக்கு என்ன தலை எழுத்து, அவரை ஏன் கஷ்டப்படுத்துற? சார், நீங்க எனக்காக யோசிச்சு அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் சார். அவங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணு. தம்பி, குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும், நான் பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மாப்பிள்ள தம்பி அன்னைக்கு மாமான்னு என்ன கூப்பிட்டாரு, இப்ப சாருன்னு கூப்பிடுறாரு. இதெல்லாம் ஏன்? மாமான்னு கூப்பிடலாமா கூடாதான்னு அவருக்குள்ள குழப்பம் வர்றதுக்கு யாரு காரணம்? நீதான் காரணம். வேணான்னு சொல்லிட்டு வந்துட்ட, அவர் கட்டின தாலியை ஏன் இன்னும் கழுத்துல வச்சிருக்க? இதனால அவர குழப்பம். சரியோ தப்போ உன் மனசுக்குள்ள இருமா போடு ஒரு முடிவு பண்ணிருக்கேன்னு புரிஞ்சு போச்சு, அது அப்படியே இருக்கட்டும். ஆனா அந்த பந்தம் இருக்கா இல்லையான்னு புரியாம மாப்பிள்ள தம்பி மனசால போராடிக்கிட்டு நம்ம கூட ஒட்டவும் முடியாம விலகவும் முடியாம நிக்கிறாரு. இப்ப இது இருக்கா இல்லையான்னு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்போ உனக்கு இருக்கு. அவரோட உனக்கு அமைஞ்ச வாழ்க்கைய வேணான்னு முடிவு பண்ணிட்டீல்ல, அப்ப அவர் கட்டின தாலிய எதுக்காக நீ சுமக்கணும்? தாலிய கலட்டி சாமி உண்டியல்ல போடு. என்ன பேசுறீங்க நீங்க? ஜானகி, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. தாலிய கழட்டி போடு. ஏன் தயங்குற? கழட்டு. உன் வாழ்க்கையை நீயே நாசமாக்கிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்ட. இப்ப மாப்பிள்ள தம்பி தெளிவா ஒரு முடிவு எடுத்து அவரு வாழ்க்கையை பார்க்கணும்ல. உன்னால ஏன் அவர் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கணும்? ஏதோ ஊருக்கு கிளம்பிட்டார்ல, உறுதியா ஒரு முடிவை தெரிஞ்சுக்கிட்டு அவர் போகட்டும். நீ தாலியை கழட்டி உண்டியல்ல போடு. மாமா, வேண்டாம் மாமா. இவளுக்கு கார்த்திக் தம்பி கூட சேர்ந்து வாழ அவ்வளவு ஆசை இருக்கு மாமா. ஆனா யாரோ ஏதோ சொல்லி அவளுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்காங்க மாமா. அப்படின்னா அது என்னன்னு சொல்ல சொல்லு. தீபா, இப்ப கூட அமைதியா இருந்தா என்ன தீபா அர்த்தம்? தீபா, இப்பவாவது வாய் திறந்து ஏதாவது சொல்லு. அப்பா கேக்குறாரு, மாப்பிள வேற நின்னுட்டு இருக்காரு, ஏதாவது சொல்லு தீபா. ஏய், உன் வாழ்க்கை நீயே நாசம் பண்ணிக்காதடி. இன்னமும் அமைதியா இருந்தா என்ன தீபா அர்த்தம்? வேற என்ன திமிருன்னு அர்த்தம்?
எதையும் சொல்ல மாட்டேன்னு இப்படியே இருப்பேன்னா இப்பவே மாப்பிள்ள தம்பிக்கு ஒரு தெளிவா பதில் சொல்லி அனுப்பு. இல்லையா தாலியை கழட்டி உண்டியல்ல போடு. ஏன் இவ்வளவு தடுமாறுற? நீ வேணான்னு உதறி எரிஞ்சிட்டு வந்த வாழ்க்கை தானே? இந்த தாலி உனக்கு வேணாம், கழட்டு. அப்பாதான் சொல்றேன், கழட்டு. முடியாத அப்ப வேணான்னு சொன்னதுக்கு காரணம் சொல்லு. சொல்லுன்ற யாராவது ஏதாவது சொல்லி உன்னை மிரட்டினாங்களா? சொல்லு. கார்த்தியோட முகத்துல இப்ப இருக்கிறது அவன் மனச மீறின பொய்யான சிரிப்பு. அவன் உனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு உன் மேல தப்பு இல்லன்னு நிரூபிச்சான். அப்படிப்பட்ட ஒருத்தன் மனசார சிரிக்கணும்னா நீ அவனை விட்டு விலகி போகணும். அதுதான் நீ அவனுக்கு செய்யற நிஜமான கைமாறா இருக்கும். நான் சொன்னதெல்லாம் மீறியும் நீ என் வீட்டுக்குள்ள வாழணுங்கிற எண்ணத்தோட நுழைஞ்சேன்னு வெயி, நான் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். இந்த முடிவை நான் எடுத்தா அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் ஃபேமிலி மொத்தமாவே ஆட்டம் கண்டு நிற்கும். அதுதான் உனக்கு வேணும்னா நீ வா. என்ன விட்டுருங்க.